everybody, welcome back to video class. How are you students? How are you viewers? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் வெர்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். இது முக்கியமான டாப்பிக்கு, டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து உரிமை மாற்று சட்டம். ஓகேங்களா, தமிழில் சொத்துரிமை மாற்று சட்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 35ல் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படின்னா தேர்ந்து கொள்ளல், வரைவு கோட்பாடு, தேர்ந்து கொள்ளல், தேர்ந்தெடுக்கணும், எலெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த போர்ஷன்ஸில், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ந்து கொள்ளல், வரைவு கோட்பாடு, டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஆவணம், ஆவணம்னா டாக்குமெண்ட் மூலமாகவோ, அந்த ஆவணம் மூலம், அப்புறமா உயில்னா வில்லு, வில் மூலமோ, டாக்குமெண்ட் ஆர் வில் மூலமோ ஒருவருக்கு ஒரு பெனிஃபிட்டு எழுதணும். அதில் எழுத்து அவருக்குள்ள மற்றொரு உரிமையை விட்டுவிட வேண்டும் என்று தான் கூறப்பட்டிருக்கும். ஓகேவா, ஒரு ஆவணத்தின் மூலமோ ஒரு உயிலின் மூலமோ ஒருவருக்கு ஒரு உடைய பெனிஃபிட்டை அளித்து, ஒரு நலனை அளித்து அவருக்கு உள்ள மற்றொரு ரைட்ஸை விட்டுவிட வேண்டும். ஓகே, அப்போது அவர் இரண்டு உரிமைகளையும் அவர் அனுபவிக்கக்கூடாது. சரியா, அவர் இரண்டு உரிமைகளையும் ரெண்டு ரைட்ஸையும் அவர் வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது. அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாங்க. அவ்வாறு தேர்ந்தெடுக்கிற முறைக்கு தான் தேர்ந்து கொள்ளல் வரைவு, அதுக்கு தான் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியர். ஒரு ஆவணத்தின் மூலம், ஒரு டாக்குமெண்ட்டோ, ஒரு உயிரோ, அதில் ஒரு நலனை எழுதிடுவாங்க, வில்லை எழுதிடுவாங்க. எழுதிட்டு அவருக்குள்ள மற்றொரு உரிமையை அவர் வந்து விடணும். நான் இந்த ரைட்ஸை நான் விட்டுடுறேன், விட்டுட்டு வேறு ரைட்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டாக்குமெண்ட்டில் தான் அவர் எழுதணும். வேறு ரைட்ஸ் வாங்கிக்கிறேன், இதையும் நான் கொடுக்க மாட்டேன் சொன்னால் முடியாது. சரியா, ஒன்று ரைட்ஸ் அவர் விடணும், அவருடைய ஒரு ரைட்ஸ் ஒரே டாக்குமெண்ட்டில் அவர் எழுதுவார், ஒரு ரைட்ஸ் அவர் விடுறாரு, இன்னொரு ரைட்ஸ் வந்து வாங்குறாரு. ஓகேங்களா, அதில் வாங்கும்பொழுது ஏதாவது ஒன்று அவர் மிஸ் பண்ணணும், அதுக்கே தான் தேர்ந்து கொள்ளல். ஒரு ஆவணத்தின் மூலமோ உயிலின் மூலமோ ஒருவருக்கு ஒரு நலனை அளித்து அவருக்கு உள்ள மற்றொரு உரிமையை விட்டுவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும் பொழுது, சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர் அந்த இரண்டு உரிமைகளையும் அவர் அனுபவிக்கக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது. அந்த ரெண்டு உரிமையில் ஒன்றை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுக்கணும், ஒன்று மட்டும்தான் எலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எலெக்ட் பண்ணுற பேருக்கு தான் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தேர்வு கொள்ள கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. இதில் சயின்டிஸ்ட் ஒருத்தர், மெயின் கிளான் ஒருத்தர் இருந்தார், சயின்டிஸ்ட்னால் மோஸ்ட்லி யார், ஜூரிஸ்ட் அப்படி தான் வரும், நம்ம படிப்போம். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆவணம், டாக்குமெண்ட் ஆர் வில் அல்லது எனி அதர் டாக்குமெண்ட்டு கீழே ஒரு பெனிஃபிட்டை அக்செப்ட் பண்ணுறவர், ஒப்புக்கொள்பவர், அந்த டாக்குமெண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்குதோ, அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதோ எல்லாவற்றையும் அவர் அக்செப்ட் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட் எழுதிக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை எல்லா ஸ்டேட்மெண்ட்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு இது கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணுற மாட்டோம் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ அதில் எழுதியிருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாவது இன்கன்சிஸ்டன்ட், முரண்பாடான அதில் மாறி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போது எல்லா ரைட்ஸையும் அவர் வந்து இழக்கணும், லாஸ் ஆக்கிக்கணும். இது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஒருத்தர், மெயிட்லேண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே, நம்ம இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில், நம்ம இந்தியன் ஆக்டில் செக்ஷன் 35ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய சட்டத்தில் நம்ம இந்த தேர்ந்து கொள்ளனுடைய வரைவு கோட்பாடு, டாக்டர் ஆஃப் எலெக்ஷனுடைய கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, 35ல் ஒருவர் தமக்கு உரிமை இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியை, தமக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்து ஒன்றினை
ஒரு என்ன பண்ணுறாரு, உரிமை மாற்றம் செய்கிறார். அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, அவருக்கு ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு உரிமை இல்லாத ப்ராப்பர்ட்டி, அவருக்கு ரைட்ஸே இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியில். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண செய்கிறார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். எப்படி அப்படின்னா, அதே சேம் டைமில் என்ன பண்ணுறான்னா, அந்த உரிமை இல்லாத, ரைட்ஸ் இல்லாத சொத்து கூறியவருக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர்கிட்ட இருக்கிற ஒரு வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும், அதை வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே, மியூச்சுவல் மாதிரி கொடுப்பார். அப்போது அந்த சொத்துக்கு உரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடைய ரைட்ஸை உடைய ட்ரான்ஸ்ஃபர் ஏற்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது, என்கிட்டே இருக்குது, நான் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டியோட அதிகமாக இருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்க ரைட்ஸ், அப்போ தான் தட் இஸ் யுவர் ரைட்ஸ். அப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்க இல்லை ஏற்றுக்காமல் இருப்பீங்க. இதுதான் செலெக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் உங்களுடைய ஓனாக கொடுத்துருவாங்க. உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம், என்ன யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தெரிந்துக்கொள்ள விடப்படுவாங்க. இதை மாதிரி வேணாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு என்ன பண்ணோம், அவருக்கு அளிக்கப்பட்ட நலன்களை அவரை விட்டு விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்கிட்ட ப்ராப்பர்ட்டியே இல்லை, உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒர்த்து ருபீஸ் வந்து 2 lakh rupees இருக்குது, ஒரு லேண்டு, நான் டாக்குமெண்ட் எழுதுகிறேன் உங்ககிட்ட, என்கிட்ட இருக்கிற நான் ஒரு 2.5 lakhs உங்களுக்கு தரேன். ஓகேங்களா, நீங்கள் அந்த 2 lakhs இருக்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுத்துருங்க, கொடுத்துருங்கன்னா முடிஞ்சிடுவோம். இப்போ டாக்குமெண்ட் எழுதுகிற ஒரே லைனில் நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றதான் ஒன்றா ஒரே தான் எழுதணும். ஒன்று, ஏற்றுக்கிறத மாதிரி இருந்தீங்கன்னா 50,000 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வருது, வேணான்னு சொன்னீங்கன்னா வேணான்னு விட்டுருங்க. ஸோ இது மாதிரி ஒரே டாக்குமெண்ட்டையோ வில்லையோ இது மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான், யார் தேவையோ யார் எடுத்துக்கிறாங்களோ அதுதான் செலெக்ஷன் பண்ணுறாங்க, அதுதான் எலெக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன், சிம்பிள் ஒன். ஓகே, பாருங்கள், அகெயின் ஆஸ் பர் அவர் டெக்ஸ்ட் புக்ஸ் கேஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இங்கிலீஷில் சுல்தான்பூரில் ஒரு பண்ணை இருக்குது, ஃபார்ம் இருக்குது, அது யாருக்கு சொந்தமானதுன்னா சீக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதனுடைய வேல்யூ 800 rupees தான். இதில் ஏ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிஃப்ட் டாக்குமெண்ட் டீட் மூலமாக, கிஃப்ட் டீட் கொடை கிஃப்ட் கொடுக்குறார், கிஃப்ட் டீட் மூலமாக அதனை என்ன பண்ணுறாருன்னா பிக்கு வந்து ஒரு உரிமை மாற்றம் செய்கிறார், பிக்கு கிஃப்ட் மூலமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதே டாக்குமெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கிஃப்ட் டீட் பண்ணுறாரு, அதே கிஃப்ட் டீட் டீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ருபீஸ் 1000 rupees வந்து சிக்கு அளிக்கிறார். ஆனால் இதில் சி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஃபார்ம் அந்த பண்ணையை வந்து நான் கொடுக்க மாட்டேன், தன்னிடமே வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்களுடைய ஃபார்மை அவங்களே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, எலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது எனவே இங்கே 1000 rupees வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களே, கிஃப்ட் டீட் எழுதுகிறாங்களே, அந்த கிஃப்ட் டீடை இவங்க வாங்கிக்க முடியாது சி. ஓகே, அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிஃப்ட் டீடை வந்து அவங்க லாஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ எதை மட்டும் எலெக்ட் பண்ணிக்கிறாங்க, இது எழுதும்போது ஒரே டாக்குமெண்ட்டில் அவங்க ஃபார்ம் அவங்களுக்கே வேணும், அது 800 rupees மதிப்பு இருந்தாலும் அவங்க சிக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சூஸ் பண்ணுற பேருக்கு தான், எலெக்ட் பண்ணுற பேருக்கு தான் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் மூலமாக கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். ஓகே ஓகே, இந்த டாக்டரின் மூலமாக சில சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், சரியா? கண்டிஷன் இப்படி இப்படி கண்டிஷன் இருக்கணும், அப்போ தான் அது வேலிடு, இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், இதில் உரிமை மாற்றம் செய்பவர் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ, யார் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா யாரோ அவங்க தான், எனக்குள்ள உரிமை இல்லாத சொத்து, நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா எனக்கு இல்லாத உரிமையே இல்லாத சொத்தை மட்டும் நான் மாற்றணும், எனக்கு உரிமை இல்லாத சொத்து, என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொத் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் பார்க்குறேன், சரியா? பாருங்கள், என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது, அது எதுவும் வேல்யூ கிடையாது, சரியா? ஸோ உரிமை மாற்றம் செய்பவர் என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபரர் என்ன பண்ணுறாருன்னா, தமக்கு உரிமை இல்லாத சொத்தினை, எனக்கு ரைட்ஸே இல்லாத ப்ராப்பர்ட்டியை நான் மாற்றணும், அப்பொழுது தான் இந்த டாக்டரினை வந்து
நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும், செயற்படுத்த முடியும். ஏனென்றால் இங்கே சம்மந்தப்பட்டிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியில் யாருக்கு ரைட்ஸ் இருக்கோ, இருப்பின் இந்த சம்மந்தப்பட்டவருக்கு இந்த சொத்தில் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் தேர்ந்தெடுத்து கொள்ளும், எலெக்ட் பண்ணுற ரைட்ஸே இதுக்கு தேவையில்லை. எனக்கே ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்னா நான் ஏன் செலக்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியில்? ஓகே, ஸோ அதே டாக்குமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டியில் மற்றொரு நலனும் சேர்ந்து செல்லும். ஓகே, இது தவிர டாக்குமெண்ட்டினுடைய ரைட்ஸு, அந்த ஆவணத்தினுடைய உரிமை மாற்றம் செய்வதற்கான இன்டென்ஷன் வந்து தெளிவாக எழுதியிருக்க வேண்டுமா? அது எப்படினா, அந்த டாக்குமெண்ட்டில் ஸ்டார்டிங்லே அதை வந்து எழுதியிருக்கணும், அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி அவரது அப்படின்ட்டு கருதி இருந்தாரா இல்லை இல்லையா என்பதை அவர் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதே போல் அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தம்முடையது என்று என்பதை அவர் அறிந்திருந்தார் என்பதை அவர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அவருக்கு எந்த நெசசிட்டியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, தட் இஸ் கண்டிஷன் நம்பர் ஒன். கண்டிஷன் நம்பர் டூ, இந்த உரிமை மாற்றம் செய்பவர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர் யாருன்னா, அந்த சொத்துக்கு உரிய ஒரு நலனை அளிக்க வேண்டும். உரிமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பெனிஃபிட் ஏதாவது கொடுக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், அந்த டாக்குமெண்ட் மூலமாக ஒரு பெனிஃபிட்டை உண்மையிலே அவர் எழுதி ஏற்படுத்தினால்தான் தான் இந்த ஒரு டாக்டரினை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் நான் சொத்து வாங்குகிறேன் அப்படின்னா தருவீங்களா? தர முடியாது. ஏதாவது ஒரு பெனிஃபிட் எழுதணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துக்கு உரியவருக்கு, யார் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அவருக்கு அளிக்கப்படும் பெனிஃபிட் வந்து நேரடியாக அவர்கிட்டே கொடுக்குற மாதிரி இருக்கணும். இன்டைரக்டாக கிடையாது, டைரெக்டாக அவர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு பெனிஃபிட்டை அவர் நேரடியாக அந்த டாக்குமெண்ட்டின் கீழின்றி, அந்த டாக்குமெண்ட் கீழே தான் வாங்கணும். வேறு விதத்தில் மறைமுகமாக அவர் தேர்ந்து கொள்ள வேண்டிய எந்த கண்டிஷனும் தேவையில்லை. டைரெக்டாக இருக்கணும், ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த டீட்லேயே இருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு டீட்லே ட்ரான்சாக்ஷன், நான் காசு இவ்வளோ அதிகமாக கொடுக்குறேன், நீங்கள் லேண்டை கொடுங்க, அப்போ உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். டாக்குமெண்ட் மட்டும் வாங்குங்கன்னு சொல்லிட்டு வேறு மூலியமாக இன்னொருத்தர் மூலியமாக அப்ரோச் பண்ணியோ, இன்னொரு டாக்குமெண்ட்டு தனியாக, ஒரே டாக்குமெண்ட்டில் வேறு இன்னொரு டாக்குமெண்ட் விடுவாங்க, இந்த டாக்குமெண்ட் எனக்கு தந்துரு, இன்னொரு டாக்குமெண்ட் போடுவாங்க, டீட் போடுவாங்க, அதை நீ எனக்கு தந்துடு அப்படி கிடையாது. சேம் டாக்குமெண்ட், சேம் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுலேயே தான் எழுதணும். ஓகே, கண்டிஷன். அடுத்தது சொத்தினுடைய மாற்றம், இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ட்ரான்ஸ்ஃபர் வீணா, அந்த சொத்துக்குரியவருக்கு அளிக்கப்படும் நலனும் ஒரே உரிமை மாற்றத்தினுடைய பாகங்களாக இருக்க வேண்டும். சேம் ரைட்ஸ். அப்போது ரிசீவ் பண்ணுற அந்த பெனிஃபிட்டும் சுமத்தப்படுகின்ற பொறுப்பும், கொடுக்கின்ற யார் கிவரோ அதனுடைய லைபிலிட்டியும் ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக சேம் ரைட்ஸ் மாற்றத்தின் வழியாக வரணும். அப்போ தான் செக்ஷன் 35 வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா செக்ஷன் 35-ஐ நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதாவது ஒரு டாக்குமெண்ட் கீழே தேர்ட் பர்சன் ஒருவருக்கு உரிய சொத்தினை மாற்றி அளித்து விட்டு வேறு ஒரு டாக்குமெண்ட் மூலமாக கீழ் அவருக்கு மற்றொரு பெனிஃபிட் ஒன்றை அளித்தால் ரெண்டுமே செப்பரேட்டு. இப்போ சொன்னா ரெண்டுமே செப்பரேட்டு, ஒரே டாக்குமெண்ட்டில் அதில் இருக்கணும். வேறு வேறு டாக்குமெண்ட், ரெண்டு டாக்குமெண்ட் போடக்கூடாது, ஒரே டாக்குமெண்ட்டில் தான் சேம் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும், சேம் பெனிஃபிட் இருக்கணும், சேம் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டாக்டரின் ஆஃப் எலெக்ஷனை செயல்படுத்த முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு நலன் ஒன்றினை தேர்ந்தெடுத்து கொள்ளும் சொத்து உரியவருக்கு அப்படின்னா, ஒரு பெனிஃபிட் வருது, யாது வீச ப்ராப்பர்ட்டி அந்த பர்சன் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சொத்தில் தனிப்பட்ட முறையில் அவருக்கு உரிமை இருக்க வேண்டும். சரியா, இதுதான் கண்டிஷன் அப்படி போடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டாக்டர் ஆஃப் எலெக்ஷனில் கிளியராக சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம இந்தியாவுக்கும் ஆங்கில சட்டத்துக்கும் ஒரு டிஸ்டிங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த டாக்குமெண்ட்டுக்கு எதிராக தேர்ந்தெடுப்பவர் வந்து, தேர்ந்தெடுப்பவர் எலெக்ட் பண்ணுறவர் வந்து ஒத்து இசைந்து வாரா கொடை பெறுபவர் அப்படின்வார். ஒத்து இசைந்து கோயின்சைட் பண்ணி கிஃப்ட், அதுக்கு பேர் வந்து ரிஃப்ராக்டரி டோனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வராமல் இருப்பவர், ரெண்டு பேரும் கன்சென்ட்டில் சேர்ந்து வராமல் இருப்பவர் அப்படின்ட்டு
சொல்கிறாங்க. ரிஃப்ராக்டரி டோனியம், REFRACTO ஆர் ரிஃப்ராக்டரி டோனியம். அப்போது அந்த ஒத்திசைந்து வாராத கொடை பெறுவர், அந்த கிஃப்ட்டு வாங்குவர், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இல்லாமல் கிஃப்ட் பெறுவர் வந்து என்ன பண்ணோன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டி அவரே வந்து வைத்துக்கொள்ளுமாறு, அவரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. அனதர் பர்சன் மேலே ஏற்பாடு இருந்த அந்த ரைட்ஸை வந்து மாற்றம் சேஞ்சஸ் எதுவுமே நடைபெறாமல் இருக்கும். அதர் பர்சன் சேம் பர்சன் மேலேயே இருக்கும், அதர் பர்சன் வாங்க மாட்டாங்க. இவ்வாறு எதிர்பார்ப்பாங்களே, ஐயோ நம்மளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அப்படியே ஏமாந்துருவாங்க, நான் கிடைக்கலையே. அந்த மாதிரியான ஏமாற்றமிட்ட அந்த கிஃப்ட்டு பெறுவர் பேர் தான், அவர் பேர் டிஸப்பாயிண்டட் டோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி ரெண்டு பேரும் ஒத்திசைந்து வாராக்கொடை பெறுபவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கும்போது தான் அந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழே தாம் பெறவிருக்கும் எல்லா பெனிஃபிட்டையும் அவர் இழந்து விடுவாரா, லாஸ் ஆகிடுவாரா, இல்லாது அப்படியே டிஸப்பாயிண்ட் ஆவாரா, அந்த கிஃப்ட்டு பெறுபவருக்கு என்ன பண்ணுவோம், ஏமாற்றம் அடைகிறாங்களே டிஸப்பாயிண்டட் பர்சனுக்கு வந்து கம்பன்சேஷன் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அதை அவர் ரிசீவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வரும். இதை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷும் அந்த இந்தியன் லாவும் இங்கிலீஷ் லாவுடைய ஸ்டேஜஸும் மாறும், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷ் லாவும் நம்ம இந்தியன் லாவும் சேஞ்சஸ் வரும், மற்றபடி ரெண்டும் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து ஒன்று தான். கம்பன்சேஷன் கொடுப்பான் இங்கிலீஷ் லாவில், நம்ம இந்தியன் லாவில் கம்பன்சேஷன் கொடுக்க மாட்டான், சரிங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இங்கிலீஷ் பாருங்கள், இங்கிலீஷ் லாவில் கம்பன்சேஷன் தர வேண்டும், இழப்பீடு தர வேண்டும் என்ற டாக்டரின் அடிப்படையில் தான், கொள்கையின் அடிப்படையில் தான் அமைந்து இங்கிலீஷ் லா, ஆங்கில சட்டம். அப்போது ப்ராப்பர்ட்டிக்கு உரியவர், சொத்துக்கு உரியவர் அந்த ஆவணத்திற்கு எதிராக தேர்ந்தெடுக்கும்போது, அந்த டாக்குமெண்ட்டுக்கு எதிராக ஆப்போசிட்டாக செலெக்ஷன் எலெக்ட் பண்ணும்போது தம்முடைய சொந்த சொத்தினை தாமே வைத்துக்கொண்டு, அவருடைய சொத்தை அவரே வைத்துக்கொண்டு அந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கிற பெனிஃபிட்டை அவர் பெறலாம். எப்படி பெறலாம்? ஆனால் தாம் பெறவிருக்கும் நலனிலிருந்து அவர் என்ன பெனிஃபிட் பெறணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ஏமாற மாதிரி இருக்குல்ல, அவர் ஏமாற்ற முற்றதின், ஏன்னா டாக்குமெண்ட் இவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 1 lakh தான் இவர் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் 1 lakh 15 சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அப்போனா இல்லைல்ல, நீ எழுதி கொடுத்துட்டல, என் டாக்குமெண்ட் என் ப்ராப்பர்ட்டி நானே வச்சுக்கிறேன், நீ எழுதுன பெனிஃபிட்டு எக்ஸ்ட்ரா 50,000 இருக்குதா, 1 lakh 50,000 நீ தர சொல்ல, 50,000 மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பன்சேஷன் கொடு, ஏன் நீ போட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கா, என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அது இங்கிலீஷ்லாம். ஆனால் இந்தியன் லா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்திய லா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உரிமையை இழக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் அமைந்தது. ஏன்னா ரெண்டு பேரும் டாக்குமெண்ட் ஏறுறாங்க, ஆல்ரெடி நம்ம கேஸ்லாவில் பார்த்த மாதிரி 800 ஒரு 800 rupees மதிப்புள்ள ஒரு ஃபார்ம் உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை, நான் 1000 rupees உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் கிஃப்டாக ஒரே டாக்குமெண்ட்டில் எழுதுறேன், நீங்கள் அந்த பண்ணையை கொடுங்க, நான் உங்களுக்கு 1000 rupees கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன் ஒரே லைனில், நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்லுங்கள், ஃபார்மை கொடுத்துருங்க, இந்த 1000 வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேன்னா நீங்கள் அதில் எலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னாச்சு, உங்களுக்கு ஃபார்ம் வேணும், நீங்களே வச்சிட்டிங்க, நான் வந்துடுறேன், அவ்வளோதான். அப்போ இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குது? இதுக்கு தான், இதில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இந்தியாவில் உரிமையை இழக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்து தான் இந்தியாவினுடைய சட்டம். இந்த ஒத்தி இசைந்து வாரா கொடை பெறுபவர் வந்து கன்சன்ட் ரிஃப்ராக்டரி டோனி நம்ம பார்த்தோம்ல, அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கும்போது தமக்கு அளிக்கப்பட்ட நலன்களை இழப்பார். அத்தகைய நலன் மீண்டும் உரிமை மாற்றம் செய்தவருக்கு அவரது ரெப்ரசன்டேட்டிவ் சென்றோம். ஓகேவா? இதுதான் வந்து இந்திய சட்டம். இதில் ஒரு சின்ன ஒரு இங்கிலீஷ் சட்ட இழப்பீட்டின் அடிப்படையிலும் நம்மளுடைய இந்திய சட்ட உரிமையினுடைய அடிப்படையிலையும் அமைந்துள்ள ஒரு கேஸ்லாம் பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாட் கேஸ்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பார்ப்போம். உயில் தெரியவங்களுக்கு வில்லு ஒன்று, உயில் ஒன்று ஏற்றுபவர் வில் ஒருத்தர் ரிட்டனில் எழுதுகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா பிக்கு உரிய நன்சை நிலம், விவசாயம், ஒரு இந்த லேண்டு, ஓகேவா, அக்ரிகல்ச்சர் லேண்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏக்கு தான் அவர் ரைட்ஸ் இருக்குது அவருடைய ஓனரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை அவர் என்ன பண்ணுறார், ஏக்கு கொடுக்குறாரு, ஏக்கு அழித்து விட்டு அப்போதே என்ன பண்ணுறாருன்னா அவர் பிக்கு ரூபாய் 1000 rupees வந்து கொடுக்குறாராம்.
என்று நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வைத்துக்கோங்க. இதில் பி தமது நிலத்தினை அவர் என்ன பண்ண, உயிலுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுற, நிலத்தினை விரும்பி அவரே வச்சுக்கிறார், அதனையே வைத்துக் கொள்கிறார். ஆனால் அந்த லேண்டுடைய மதிப்பு, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுடைய மதிப்பு வந்து ஒன்லி 500 ருபீஸ் தான். ஆகவே அந்த கொடுக்கப்பட்ட கிஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிஃப்ட்டு அந்த இல்லை 1000 ருபீஸ்க்கு குறைவாக இருப்பின், சாரி குறைவாக இருப்பின் பி வந்து அந்த கொடையை வந்து அந்த கிஃப்டை வந்து இழக்க வேண்டுமா, இல்லை ஏமாற்றமற்ற ஏக்கு இழப்பீடு கம்பன்சேஷன் அளித்துவிட்டு அந்த கிஃப்டினுடைய பாத்தியம், கிஃப்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வந்து பெனிஃபிட்டை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் இங்கே அரைஸ் ஆகும். ஓகே, இங்கே ஏன்னா ரெண்டு சட்டம் நம்ம பார்ப்போம், இங்கிலீஷும் இந்தியன் லாவும் நம்ம பார்க்க போகிறோம், அதுக்காக இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க. இப்போ இந்தியன் லா படி ஒரு உரிமை இழப்பு கொள்கையை செயற்படுத்தினால் ஒரு ரைட்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா, டாக்டர் ஆஃப் எலெக்ஷனில் ரைட்ஸ் இழக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதில் பி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்டை முழுவதுமாக லாஸ் பண்ணிடுவார். ஏன்னா அவர் லேண்ட் அவர் வச்சுக்கிறேன்டா இல்லை, அவருக்கு கொடுக்குறாங்க கிஃப்ட் 1000 ருபீஸ்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷ் டாக்டர் ஆஃப் எலெக்ஷன், சாரி நம்ம இந்தியன் லாவில். ஓகே, பட் இதே டிரான்சாக்ஷனில் இங்கிலீஷில் போகிறோம் அப்படின்னா லீகல் சட்டப்படி என்ன ஆச்சுன்னா, இந்த பர்சனு அவர் லேண்ட் வச்சுக்கிறாரு, அவர் என்ன பண்ணோன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு எழுதி தந்தவருக்கு கம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழப்பீடு அளிக்க வேண்டும் என்ற கொள்கையை செயற்படுத்தினால் பி என்ன பண்ணுவார், நிலத்தினையும் ருபீஸ் 1000 ருபீஸ்க்கான கிஃப்டையும் பெறுவார். பட் நிலத்தின் மதிப்பு ஒன்லி 500 அளவிற்கு ஏக்கு இழப்பீடு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதை நீங்கள் கேட்க புரியும், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. கம்பன்சேஷன் அவன் கொடுப்பான் இங்கிலீஷ் லாவில், நம்ம இந்தியன் லாவில் கம்பன்சேஷன் கிடையாது, ஒரு ரைட்ஸை வந்து நம்ம லாஸ் பண்ணிப்போம். இதுதான் டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன், நம்மளுடைய இந்தியன் கோட்பாடு தான் வெரி குட். இங்கிலீஷ் லா வந்து அந்தளவுக்கு நல்லா கிடையாது. ஓகேவா, சரி அனதர் ஒரு ஸ்வீட்டான கேஸில் நம்ம போகலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் கேஸு. இங்கிலீஷ் லா வந்து நல்லாவே இருக்காது, இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். திடீர்னு கேட்பாங்க, கூப்பர் COOPER கூப்பர் வெர்சஸ் கூப்பர். இந்த கேஸில் எக்ஸ் என்பவர் வந்து அவருடைய சில சொத்துக்களை வந்து ட்ரஸ்ட்டு ஒன்று ஏற்படுத்திட்டு, ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணார், ட்ரஸ்ட்டு ஃபார்ம் படித்து ஒன்றை ஏற்படுத்தி அதை ட்ரஸ்டீஸ்கிட்ட ஒப்படைக்கிறார். அந்த ஒப்படைக்கும் போது அந்த ட்ரஸ்டீஸினுடைய சில ஆர்டிகல்ஸ்லாம், ட்ரஸ்டீஸ் ஃபார்ம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே, அதில் சில ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுவாங்க, இதை பிரகாரம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுறாருன்னா, அதன்படி அவருடைய ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃப் வந்து இவர் இறந்துட்டார்னா, அப்போது இறந்துட்டு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, விடோடு ஒய்ஃப், விதவை மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் இறந்துட்டேனா என்னுடைய விடோடு ஒய்ஃப் வந்து மனைவியினுடைய அவருடைய மரணத்திற்கு பின்னர் அவள் கூறியபடி சொத்துக்களை விற்று அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி அவர் சொல்கிறார். இதில் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனது விதவை மனைவியின் மரணத்திற்கு பின்னர், தன் விடோடு ஒய்ஃபினுடைய டெத்துக்கு பின்னர் என்னுடைய ஒய்ஃப் சொன்னபடி, அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி எழுதுகிறாரு, என்னென்னா ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி தன்னுடைய அவருடைய சன்ஸ் ஆர் பிள்ளைகள், ஓகே சில்ட்ரனுக்கு கொடுக்கும்படி சொல்கிறாரு. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா, அவன் ஹஸ்பண்டுடைய இந்த மேற்படி இப்போ சொன்ன ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மூன்றாக பிரிக்கிறாங்க, மூணாக பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. எப்படின்னா, மூணு பசங்க, ஏ என்ற பசங்க பி என்ற பசங்க, மூணு சி ஏபிசி மூணு பசங்க இருக்காங்க. மூன்று சன்ஸுக்கும்
ஈக்குவலாக ஷேர் பண்ணி அளிக்கும்படி அந்த விடோவோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு விடோவோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீடு ஒன்று எழுதி வச்சுறாங்க இவங்களே. ஏன்னா இவர் இறந்துட்டு பிறகு தான் பண்ணோம், இந்த அம்மா முன்னாடி அவர் கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டி வருது. இந்த அம்மா அவர் இன்னொன்று உயில் எழுதுறாங்க, அப்போ வில் எழுதுறாங்க. பாருங்க இதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வில், இங்கே வில், இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டீடு ஒன்று எழுதுறாங்க. அப்போது பின்ன கணவரையினுடைய சொத்து, ஹஸ்பண்டுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல்லாக ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கும் எல்டர்சன் ஏக் மட்டுமோ இந்த அம்மாவுடைய சொத்துக்களை வந்து இவங்கக்கிட்ட இவங்களுக்குன்னு ஏற்பட்ட சொத்துக்களை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பி என்ற சன்னுக்கும் சி என்ற சன்னுக்கும் உயில் மூலம் எழுதி வச்சிட்டாங்க. ஓகே ஓகே, டீடு டாக்குமெண்ட் டீடு எழுதி வச்சிட்டாங்க. டீடு வந்து ஃபஸ்ட்டு எல்டர் சனுக்கு, பி சி அவங்க வந்து வில் எழுதிட்டாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆயிடுச்சுன்னா, பி என்ற சன் வந்து அந்த விடோடு மதர் இருக்காங்களே அவங்க இறக்கிறதுக்கு முன்னாரே, டெத் ஆகிறதுக்கு முன்னாரே இந்த பி என்ற சன் என்ன பண்ணுறாருன்னா, என்னென்னு பி என்ற பர்சன் வந்து இறந்து போகிறாரு. அப்போது பீனுடைய மகன்களுக்கு சொத்துரிமை வந்து வந்துச்சு, சரியா? அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஏ என்ற ஒரு எல்டர் சன்னும் என்ன பண்ணுறான், பி மீதும் சி மீதும் தந்தையினுடைய அவருடைய அப்பாவுடைய விருப்பப்படி எழுதப்பட்ட அந்த டீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீட் படியே ஆர் எங்கள் மம்மி அவங்க விடவுட் ஒய்ஃப் விடவுட் மதர் எழுதப்படிய ஒரு வில்லு, அவங்க அப்பா எழுதுனது டீடு, இந்த அம்மா எழுதுனது வில்லு படியோ சொத்துக்களை எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் போட்டார். இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க, இப்போ தான் வருது, ஆனால் அந்த விடோடு மதர் அந்த தாய் அவங்க அம்மா எழுதி வைத்த வில் அதாவது உயில் வந்து செல்லாது, இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் அந்த சொத்தை வந்து டிஸ்போஸ் செய்ய, அந்த சொத்தை சேல்ஸ் பண்ண அந்த அம்மாவுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கிலீஷ்லால அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர் எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனவே இந்த வில்லு படி எந்தவித எலெக்ஷனும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கேஸில் யார் சொல்கிறாங்கன்னா, லார்ட் ஆத்லே ஹேதர்லே லார்ட் ஹேதர்லே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வில்லு மூலமோ, வில்லுனால் உயில் மூலமோ அல்லது அனதர் எனி டாக்குமெண்ட் மூலமோ நலனை ஒன்றை பெறுபவர், பெனிஃபிட்டை ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணுறவர் அந்த டாக்குமெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் முழு விளைவை கொடுக்க வேண்டிய கட்டுப்பாட்டில் உள்ளார். முழு விளைவை ஃபுல் கான்சிக்வன்சஸ் வந்து கொடுக்கிறதுக்கு இருப்பார். அப்படின்னா த ரீசன் ஆப்ளிகேஷன் ஆன் ஹிம் ஹூ டேக்ஸ் எ பெனிஃபிட் அண்டர் எ வில் ஆர் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிவ் ஃபுல் எஃபெக்ட் டு தட் instrument under which he takes a benefit அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜு சொல்கிறார். அதாவது அப்படின்னா என்ன, தேவை வேண்டியதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு என்ன நெசசரியோ அதை மட்டும் செலக்ட் பண்ணு, எது நாட் நெசசரியோ அதை டினை பண்ணு, அதை விட்டுடு, நெக்லெக்ட் பண்ணிடு. அப்போ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு முழுமைக்கும், அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அது முழுவதுக்கும் அப்போ தான் கரெக்டான ஒரு ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிச்சிட்டார். ஓகே, இதுதாங்க கூப்பர் வெர்சஸ் கூப்பர் கேஸ். இதில் சில எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 35 நம்மளுக்கு ரைட்டர்ஸ் நம்மளுக்கு கிளியராக சொல்லிகிட்ருக்காங்க. என்னென்னா எக்ஸம்ஷன், என்ன எக்ஸம்ஷன்னா, இந்த உரிமை மாற்றம் செய்பவர் இந்த ட்ரான்ஸ்ஃபரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே டாக்குமெண்ட் கீழே என்ன பண்ணுறாருன்னா சொத்துக்குரியவருக்கு ரெண்டு விதமான நலன்களை அளிக்கும்போது, ஒரே டாக்குமெண்ட் கீழே சொத்துக்குரியவருக்குன்னா வீஸ் த ப்ராப்பர்ட்டி ஓனர் அந்த பர்சனுக்கு ரெண்டு விதமான பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. ரெண்டு விதமான பெனிஃபிட்டை கொடுக்கும் பொழுது, அதாவது
வேறு ஒருவருக்கு மாற்றப்படும் சொத்திற்கு பதிலாக, ஒரு வேறு பர்சனுக்கு மாற்றுவதற்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக ஒன்றும், அது பாருங்க கிஃப்டாக இன்னொன்று மறுபயன் எந்த ஏதோ கன்சிடரேஷன் எதுவுமே இல்லாமல் கிஃப்ட் மட்டும் கொடுக்குறாங்க ஏதுமின்றி, வேறு ஒன்றும் அளிக்கும்போது அந்த சொத்துக்கு உரியவர் உயிர் ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் என்ன பண்ணலாம், அவருடைய சொத்தை வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து வைத்து கொள்ள அவர் தேர்வு செய்யலாம், அவர் செலெக்ஷன் பண்ணலாம். அப்போது அந்த டாக்குமெண்ட்டு செயல்படுத்தப்பட வேண்டுமென்ற உரிமை மாற்றம் செய்தவர், அந்த டாக்குமெண்ட்டில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் கொடுத்தவர் என்ன பண்ணுறார், என்ன பண்ணுறாருன்னா சொத்துக்குரியவர் வந்து என்ன பண்ணால் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவரே வைத்துக்கிறாரு, ஆனால் மற்றொரு நலனை பெற்றுக்கொள்ளலாம், ப்ராப்பர்ட்டி நானும் வச்சுக்கணும் அந்த இன்னொரு பெனிஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா அதே டாக்குமெண்ட்டில், நானும் பண்ணிக்கலாம்னா முடியுமா, முடியாது. ஆனால் ஏனெனில் இந்த இரண்டு நலன்களும் தனித்தனியானவை, இது போன்ற எக்ஸம்ஷன் இது எங்கே படிக்கிறோன்னா இந்தியன் சசஷன் ஆக்ட், ஓகே இந்திய இறங்கு உரிமை சட்டத்தில் செக்ஷன் 186 செக்ஷனில் நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே அப்போ இந்தியன் சசஷன் ஆக்டு 186 பற்றி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்து இந்த சாப்டரை நம்ம முடிக்கலாம். ஓகே இதில் ஏ என்ற பர்சன் அவருடைய மேரேஜ் செட்டில்மெண்ட்டின் படி அவருடைய ஒய்ஃபு அவருக்கு பின் உயிரோடு இருந்தால் அப்படின்னா என்ன, ஏ என்ற பர்சன் மேரேஜ் செட்டில்மெண்ட்டில் எழுதியிருக்கிறாரா அவர் இறந்த பிறகு அவருடைய ஒய்ஃப் உயிரோடு இருந்துச்சுன்னா அப்போது அவருக்கு அவரது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அவருடைய லைஃப் டைம் முழுவதும் சுல்தான்பூரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் என்ஜாய் பண்ணுறதற்கு ரைட்ஸ் இருக்குது. பிறகு ஏ சுல்தான்பூர் சொத்து உரிமைக்கு பதிலாக பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏ என்ன சொல்கிறாருன்னா சுல்தான்பூர் ப்ராப்பர்ட்டிக்கு பண்ணலாம் இன்னொன்று சொல்கிறாரு, ஏ அந்த சுல்தான்பூர் ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக அவருடைய ஒய்ஃபுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக லைஃப் லாங் அந்த ஒய்ஃபு வாழற வரையும் சாவற வரையும் ரூபாய் இயர்லிக்கு வருஷத்துக்கு 200 ரூபாய் அப்போல்லாம் 200 ருபீஸ் வெரி ரொம்ப பவர்ஃபுல் 200 ருபீஸை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லு எழுதிட்டு கொடுத்து விட்டு வில்லை எழுதிட்டு சுல்தான்பூர் இதில் எழுதிட்டு என்ன பண்ணார், சுல்தான்பூருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து தன்னுடைய மகனுக்கு அவர் கொடுக்குறார். ஓகே வில்லை எழுதி கொடுக்குறார். இதில் பாருங்கள் இதில் ருபீஸ் 1000 ரூபாயையும் தமது மனைவிக்கு கிஃப்டாக கொடுக்குறார். இதில் அப்போது அவருடைய மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விடோ ஆயிடுறாங்க, செட்டில்மெண்ட் படி என்ன உரியதோ அதே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க தேர்ந்தெடுத்துக்கொள்கிறார்கள் அவங்க ஒய்ஃப் சரியா, அவர் ஆண்டு பணத்தை இழப்பார். எப்படின்னா இயர்லி 200 வேணான்னு சொல்லிடுறாங்க, ஏன்னா ஏதாவது ஒன்று தான் செலெக்ஷன் பண்ணும், ஆனால் இதில் ரூபாய் 1000 ருபீஸை இழக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சசஷன் ஆக்டில் கிளியராக சொல்கிறாங்க. ஓகே இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது. ஏயினுடைய திருமண செட்டில்மெண்ட்டில் அவருடைய மனைவி அவருக்கு பின் உயிரோடு இருந்தாங்கன்னா அவருக்கு அவரது வாழ்நாள் முழுவதும் சுல்தான்பூர் சொத்தினை அனுபவிக்க உரிமை உண்டு. பிறகு ஏ சுல்தான்பூர் சொத்து உரிமைக்கு பதிலாக அவரது மனைவிக்கு வாழ்நாள் வரைக்கும் ரூபாய் 200 ஒரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த பணத்தை வில் மூலமாக கொடுத்து விடுறாரு. கொடுத்துட்டு சுல்தான்பூரில் இருக்கிற ஒரு சொத்தை தன்னுடைய மகனுக்கு அதில் அளிக்கிறார் சேம் எழுதிட்டார். பிறகு என்ன பண்ணால் ரூபாய் 1000 ருபீஸை அவருடைய ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. அவருடைய விடோட ஒய்ஃப் வந்து செட்டில்மெண்ட் படி என்ன தேவையோ அதை அவர் எலெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அவர் ஆண்டு பணத்தை ஆண்டு பணம்னா இங்கே என்ன இருக்கு இயர்லி மணி 200 ருபீஸை அவர் இழக்கணும் லாஸ் ஆக்கணும். பட் ரூபாய் 1000 ருபீஸை
இழக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்தியன் சசஷன் ஆக்ட் 186 பிரகாரம் இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி ஓகே, பாருங்கள் இந்த தேர்ந்து எடுக்கிறத தள்ளி போடலாமா, அது எப்படி தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை கிளியராக சொன்னாங்க. சொத்து உரிமையை அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ரைட்ஸை, அதாவது அந்த பெனிஃபிட்டை பெறுபவர் ஏதாவது ஒரு இயலாமையால் அவரால் முடியல, உடம்பு சரியில்லை, இன்சு கை எழுத முடியல, ஏதோ பண்ண முடியல, இல்லை தகுதி குறைவால் நடக்க முடியல, ஏதாவது ஆகிட்டுருக்கோம், அதாவது உரிமை வயது அடையாத நிலை, அவர் மைனராக இருக்கிறாரு ஆகியவற்றால் பாதிக்கப்படும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு இயலாமை, முடியாமை, நாட் ஏபிள், அந்த மாதிரிலாம் தகுதியின்மை, நாட் மெஜாரிட்டி, அது முடியும் வரை, அல்லது அந்த தகுதி வாய்ந்தவரால் அப்படின்னா அந்த குவாலிஃபைட் பர்சனால், யார் ரைட் பர்சன் தேர்ந்து எடுக்கப்படும் வரை, செலக்ட் பண்ணுற வரை, அந்த செலெக்ஷன் பண்ணுறத நம்ம டேட்டை வந்து தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 35 லாஸ்ட் பார்ட்டில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வியூவர்ஸ், நல்லா படிங்க, டெய்லி வீடியோ கிளாஸஸ் இருக்குது, அந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்த்தா மட்டும் புரியாது, பிகாஸ் லா சப்ஜெக்ட் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட், பட் ப்ராப்பர்ட்டி லா ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் வெரி டிப்பிக்கல். ஒரு வீடியோவை ஒரு வாட்டி, ஒன் டைம், டூ டைம், த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ், மெனி டைம்ஸ், வென் எவர் யூ ஃப்ரீ, அந்த டைமில் நீங்கள் கேட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்துடும். உங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷன்லேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுவீங்க. சரியா? ஸோ இதுதான் பேஸ், இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஈஸியாக நீங்கள் ரெஃபரன்ஸாக நீங்கள் கேளுங்க, ஸ்பெஷலாக படிக்கணும்னு கிடையாது, இதை 10 வாட்டி கேட்டிங்கன்னாவே போதும், அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டி, ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், த்ரீ டைம்ஸ் கேளுங்க, சப்ஜெக்ட் கிளியர் ஆகிடும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.